மோமோவுக்கு தேவையான ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ரெண்டு கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு சாஸ் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம், இல்லை மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெஜிடபிள் நம்ம உப்புலாம் போட்டு வச்சதால் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் நல்லா தண்ணி வந்துட்டுருக்கும். நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தண்ணியோடு போட்டால் நம்ம மோமோ வந்து உள்ள ஸ்டஃபிங் வந்து பண்ண முடியாது. அதனால தான் இந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. 3 முட்டையை கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். முட்டையை வந்து நம்ம க்ரம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம க்ரம்பிள் பண்ண எக்கை நம்ம சேர்த்துக்கலாம். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ மாவு திரட்டிக்கலாம். மோமோ செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். மைதா மாவு 250 கிராம்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பெல்லாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பூரி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவில் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா சப்பாத்திக்கு எடுக்கிற அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். லைட்டாக மாவு போட்டுக்கோங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியில் நம்ம அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவு தேய்ச்சி வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். வச்சுக்கோங்க. சைட்லலாம் கொஞ்சம் தண்ணி தொட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டும். இப்போ ஃப்ளீட்ஸ் மாதிரி நம்ம அப்படியே மடிச்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நமக்கு அழகாக ஷேப் கிடைக்கும். இப்போ வேற ஒரு மாடல் பண்ணலாம். அடுத்த ஷேப்பு ஃபஸ்ட்டு இந்த கார்னர்ஸ் மட்டும் இப்படி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒட்டிக்கோங்க. இந்த மோமோஸ்லாம் செஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மோமோஸ் அதில் வேக வச்சிடலாம். 10-15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். கையில் எடுத்துடலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. வேக வச்ச மோமோஸை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வெளில ஃப்ரை பண்ணிக்கலாம். குக் வித் கோமாளி ஸ்பெஷல் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. பாயில் பண்ணியிருக்கும் போது சாஃப்டாக இருக்க மாதிரி இருந்தது. இப்போ எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். மோமோஸ் உள்ளே எப்படி இருக்கு பார்க்கலாம். மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளெல்லாம் நல்லா அழகாக சாஃப்டாக இருக்கு. நம்மளோட சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் பாய்.